தி ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. தீபாவளியை முன்னிட்டு பொது சேவைத்துறை ஊழியர்களுக்கு பதிவு இல்லாத விடுப்பு. தீபாவளியை முன்னிட்டு பொது சேவைத்துறை ஜேபிஏ ஊழியர்கள் இவ்வாண்டு தொடங்கிய அப்பெருநாளுக்கு ஒரு நாளுக்கு முன்னதாகவே அல்லது இரண்டு நாளோ பதிவு இல்லாத விடுப்பு சிடிஆரை பயன்படுத்தலாம். சிடிஆரை பயன்படுத்துவது அவர்களின் அமலாக்க தரப்பு ஏற்றுக்கொள்வதை பொறுத்தது என்று ஜேபிஏ குறிப்பிட்டுள்ளது. அவ்விவகாரம் தொடர்பான சுற்றறிக்கை அனைத்து மாநில பொது சேவைத்துறை, சட்டப்பூர்வ தரப்பு மற்றும் ஊராட்சித்துறை ஆகியவற்றிற்கு அனுப்பப்பட்டுள்ளது. இவ்வாண்டு தீபாவளி அக்டோபர் 31 கொண்டாடப்படுவதால் பொது சேவைத்துறை ஊழியர்கள் இந்த ஒரு நாள் சிடிஆரை அக்டோபர் 30 அல்லது நவம்பர் 1 பயன்படுத்திக் கொள்ளலாம். மேலும் ஜேபிஏவின் படி அரசாங்கம் தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டதோடு அப்பண்டிகையை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தங்கள் குடும்பத்தினருடன் கொண்டாடுவதற்கு இந்த கூடுதல் விடுமுறை ஒரு வாய்ப்பாக அமையும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. பிரிக்ஸில் மலேசியா இணைவதற்கான எத்தியோப்பியாவின் ஆதரவை அரசாங்கம் மதிப்பளிக்கின்றது. பிரிக்ஸ் அமைப்பில் மலேசியா ஒரு பங்காளி நாடாக இணைப்பதை உறுதி செய்ய எத்தியோப்பியா வழங்கியிருக்கும் முழு ஆதரவுக்கு அரசாங்கம் மதிப்பளிக்கின்றது. அனைத்துலக வர்த்தகத்தில் 1/5 அளிக்கும் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் மலேசியாவின் விண்ணப்பத்தை தீர்மானிக்கும் முதன்மை பங்காளி நாடுகளில் எத்தியோப்பியாவும் ஒன்று என்றும் பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். அவர் பிரிக்ஸ் கூட்டத்திற்கு பின்னர் வந்திருக்கின்றார். அரசாங்கத்தின் சார்பாக நான் மீண்டும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவிக்க வேண்டும். ஏனென்றால் எனது சந்திப்பிற்கு முன்னதாகவே நாங்கள் அவருடன் தொடர்பு கொண்டுள்ளோம். அவர் ஒரு முக்கிய புள்ளி, பிரிக்ஸின் முக்கிய உறுப்பினர். பிரிக்ஸ் அமைப்பில் பங்கு வகிக்க மலேசியாவுக்கு அவர்கள் முழுமையான ஆதரவை வழங்கினர் என்றார் அவர். நேற்று புத்திரஜயாவில் நடைபெற்ற எத்தியோப்பியா பிரதமர் டாக்டர் அபி அகமத் அலி உடனான செய்தியாளர் சந்திப்பில் அன்வார் அவ்வாறு கூறினார். கடந்த வியாழக்கிழமை பிரிக்ஸில் அதிகாரப்பூர்வமாக இணைந்த புதிய 13 நாடுகளில் மலேசியாவும் இடம்பெற்றுள்ளது. எம்சிஎம்சி முக்கியத்துவம் அளிக்கும் 7 இடங்களில் மருத்துவமனையும் ஒன்றாகும். இணைப்பு சம்பந்தப்பட்ட சிக்கல்களை தீர்க்கும் முயற்சியில் மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையம் எம்சிஎம்சி முக்கியத்துவம் அளிக்கும் 7 இடங்களில் மருத்துவமனையும் ஒன்றாகும். ஏனெனில் சில அரசாங்க மருத்துவமனைகள் இன்னும் கை தொலைபேசிகளை பயன்படுத்துவதற்கான கட்டிடத்திற்குள் தொடர்பு சேவை மற்றும் மருத்துவ பயன்பாட்டிற்கு ஏற்ற 5G தொழில்நுட்ப உள்கட்டமைப்பு வசதிகள் இல்லாதது போன்ற பிரச்சனைகளை எதிர்கொள்வதாக தொடர்பு அமைச்சர் ஃபாமி ஃபாசில் தெரிவித்தார். சில கட்டிடங்கள், மாடிகள் மற்றும் அறைகளில் இணைக்க வசதி பிரச்சனைகள் உள்ளன. உதாரணத்திற்கு செட்டாங் மருத்துவமனை. ஆகவே அடிப்படை பிரச்சனையை நாம் தீர்த்து வைப்போம். இரண்டாவது, மருத்துவமனைகளுக்கான 5G உள்கட்டமைப்பை பயன்பாட்டிற்கு ஏற்றவாறு மாறி அமைக்கப்படுவதை உறுதி செய்ய விரும்புகிறோம் என்றார் அவர். நேற்று கோலாலம்பூர் மாநாட்டு மையத்தில் நடைபெற்ற 2024 MAH மெகா ட்ரெண்ட்ஸ் மாநாட்டில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் ஃபாமி அவ்வாறு கூறினார். மனநலம் தொடர்பான சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ள சுகாதார அமைச்சு தயாராக உள்ளது. மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் கடுமையான தண்டனையில் இருந்து விடுபட அப்பிரச்சனையை காரணம் காட்டுவதாக கையாள நடப்பில் உள்ள மனநலம் தொடர்பான சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ள சுகாதார அமைச்சு தயாராக உள்ளது. சட்டத்தில் எந்த ஒரு திருத்தத்தையும் மேற்கொள்ள கவனமாக ஆய்வு தேவைப்படுவதாக சுகாதார அமைச்சு டாக்டர் சுல்கிஃப்லி அகமது தெரிவித்தார். அவ்விவகாரம் தொடர்பாக விரிவான கலந்துரையாடலை மேற்கொள்ள சுகாதார அமைச்சின் அமைச்சரவைக்கு முந்தைய கூட்டத்திற்கு கொண்டு செல்லப்படவிருப்பதோடு அமைச்சின் சட்ட ஆலோசகரின் கருத்துகளும் பெறப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். இதை ஒரு சீர்கேடாக நான் கருதுகிறேன். அடிக்கடி நடக்கும் ஒரு சம்பவமாக இருக்கலாம். இந்த குற்ற செயல் அல்லது அந்த அட்டையை தவறாக பயன்படுத்துவது குறித்து நாங்கள் ஆராய வேண்டியுள்ளது. டத்தோ டிஜி கூறியது போல் எந்த ஒரு முடிவையும் கருத்தையும் வெளியிடுவதற்கு முன்னர் அதை புரிந்து அந்த வழக்கில் இன்னும் ஆழமாக ஆராய வேண்டும் என்றார் அவர். நேற்று கோலாலம்பூர் மாநாட்டு மையத்தில் மாற்றமை தங்கிய மாமன்னர் பூர்த்தி செய்து வைத்த 2024 மெகா ட்ரெண்ட்ஸ் மலேசிய அனைத்துலக சுகாதார மாநாட்டின் தொடக்க விழாவிற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் டாக்டர் ஜுல்கிஃப்லி அவ்வாறு குறிப்பிட்டார். திராமி சூறாவளியால் பிலிப்பைன்ஸில் 82 பேர் பலி. திராமி சூறாவளியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பிலிப்பைன்ஸ் அதிபர் ஃபெர்டினண்ட் மார்கோஸ் பார்வையிட்டார். கடந்த புதன்கிழமை வடமேற்கு பிலிப்பைன்ஸில் வீசிய திராமி சூறாவளியால் கடுமையான வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகள் ஏற்பட்டன. இந்த இயற்கை பேரிடரில் இதுவரை 82 பேர் மடிந்தனர். பிலிப்பைன்ஸில் சூறாவளியால் ஏற்பட்ட தாக்கங்கள் குறித்து அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று
மார்கோஸ் தெரிவித்திருக்கிறார். அடுத்த வார தொடக்கத்தில் திராமை சுறாவளி மேற்கு பிலிப்பைன்ஸை மீண்டும் தாக்கக்கூடும் என அந்நாட்டின் வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. இதனால் அந்நாட்டிற்கு மேற்கு பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்படும் என்று அஞ்சப்படுகிறது. பேரங்காடியின் நுழைவாயிலில் முதியவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது. கிளேபாங்கில் உள்ள பேரங்காடியின் நுழைவாயிலில் வெள்ளிக்கிழமை முன்புறம் கொலை செய்யப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் முதியவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது. மாலை மணி 6:13 அளவில் 64 வயதான அம்முதியவரின் சடலம் குறித்து பொதுமக்களிடம் இருந்து தகவல் கிடைத்ததாக இப்போ மாவட்ட போலீஸ் தலைவர் ACP அபாங் ஜைனல் அபிதின் அபாங் அகமது தெரிவித்தார். அம்முதியவர் உடலில் காயங்கள் ஏதும் இன்றி தரையில் கிடந்ததாக சம்பவ இடத்தில் மேற்கொள்ளப்பட்ட முதல்கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டது. அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக ராஜப்பை முச்சூரி பைனூன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக நேற்று வெளியிட்ட ஓர் அறிக்கையில் ACP அபாங் ஜைனல் குறிப்பிட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து விசாரணைக்கு உதவும் பொருட்டு 24 வயதான உள்நாட்டு பெண் கைது செய்யப்பட்ட நிலையில் அந்நபரை நேற்று முதல் ஒரு வாரத்திற்கு தடுப்பு காவலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. அந்த பெண் மீது குற்றவியல் சம்பவம் ஏதும் பதிவாகவில்லை. இச்சம்பவத்திற்கான காரணத்தையும் இதர சந்தேக நபர்களையும் அடையாளம் காண குற்றவியல் சட்டம் செக்ஷன் 302 கீழ் விசாரணை மேற்கொள்ளப்படுகின்றது. மும்முரமான தீபாவளி ஏற்பாட்டில் மலாக்கா செட்டி சமூகத்தினர். தீபாவளி திருநாளை கொண்டாடும் மலேசிய இந்தியர்களில் மலாக்கா செட்டி சமூகத்தினரும் அடங்குவர். மலாக்கா சுல்தான் ஆட்சி காலத்தில் மலாயாவுக்கு வருகை புரிந்த தமிழ் வணிக வம்சாவளிகளான இவர்கள் 4-5 தலைமுறைகளை கடந்தும் மலாக்காவில் நீங்கா தடம் பதித்து வருகின்றனர். இந்தியர்களின் பாரம்பரியத்தையும் நம்பிக்கைகளையும் காத்து வரும் அவர்கள் இவ்வாண்டு தீபாவளிக்கான முன்னேற்பாடுகளில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். அது குறித்த சிறப்பு கண்ணோட்டத்துடன் நாம் கண்டதில் தீபாவளிக்கான ஏற்பாடுகளை செய்ய தொடங்கும் போதுதான் அதன் கொண்டாட்டத்திற்கான உத்வேகம் அனைவரின் உள்ளத்திலும் உதிக்கிறது. புத்தாடை வாங்குதல், முறுக்கு, அதிரசம் போன்ற பலகாரங்கள் செய்தல், குடும்ப உறவுகளோடு ஒன்றாக வேலைகளை பிரித்து மேற்கொள்ளுதல் போன்றவை வழக்கமான ஒன்றாகவே பின்பற்றப்பட்டு வருகிறது. மலாக்கா சிட்டி சமூகத்தினரும் தீபாவளிக்கு ஏறக்குறைய 1 மாதங்களுக்கு முன்னதாகவே பலகாரங்களை செய்ய தொடங்கிவிட்டனர். அவற்றை தயாரிக்கும் முறைகளை தமது தாயாரிடம் இருந்து கற்றுக்கொண்டதாக 50 வயதான சாந்தா தேவி சாமிக்கண்ணு தெரிவித்தார். அதோடு பெருநாள் காலங்களில் மூதாதையரை நினைவு கூறும் வழக்கத்தை மதித்து வரும் தானும் தனது குடும்ப உறுப்பினர்களும் அவர்களுக்கு பிடித்த உணவுகளை சமைத்து மாலையில் பட்டி படையலிடுவதாகவும் அவர் தெரிவித்தார். அது மட்டுமின்றி தீபாவளிக்காக வீட்டை சுத்தப்படுத்தி வண்ண வண்ண விளக்குகளால் பிரம்மாண்டமாக அலங்கரிக்கும் நிகழ்ச்சிகளையும் தமது சமூகம் செய்ய தவறியதில்லை என சேகரன் மாணிக்கம் நம்மோடு பகிர்ந்து கொண்டார். செக்குடின் இல்லத்திற்கு அருகில் உள்ள பள்ளிக்கூடத்தில் பணிபுரியும் கல்வி அமைச்சு அனுமதி. தமது மனைவியின் சுகாதார பிரச்சினை காரணமாக செக்குடின் என்று அழைக்கப்படும் ஆசிரியர் இசுடின் எஸ்ஹாருக்கு அவர் விண்ணப்பித்தது போலவே தற்காலிகமாக கிளந்தானில் தங்களின் இல்லத்திற்கு அருகில் உள்ள பள்ளிக்கூடத்தில் பணிபுரிய கல்வி அமைச்சு அனுமதி அளித்துள்ளது. அவர் பணியை மேற்கொண்டவாறே 4-ம் நிலை புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கும் தமது மனைவிக்கு துணையாக இருக்க முடியும் என்பதற்காக இந்த தற்காலிக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் ஃபட்லினா சிட்டேக் தெரிவித்தார். கிளந்தான் மற்றும் சரவாக் மாநில கல்வித்துறை, கல்வி அமைச்சு மற்றும் செக்குடின் உடனான பேச்சுவார்த்தை செயல்முறை சுமூகமாக நடைபெற்றதாக அவர் கூறினார். ஆசிரியர் டினின் அலுவல்களை நாங்கள் சரியாக நிர்வகிப்போம். தற்காலிகமாக பணியிட மாற்ற உத்தரவின் வழி அவர் தமது மனைவியுடன் நேரத்தை செலவிட நாங்கள் வாய்ப்பளிக்கிறோம். தற்போது அதிகம் உதவி தேவைப்படும் அவரின் மனைவியுடன் அவர் இருப்பதை உறுதி செய்யும் நோக்கத்தில் இந்த பணியிட மாற்றம் வழங்கப்பட்டுள்ளது என்றார் அவர். நேற்று பினாங்கு சுங்கைபாக்காப் தேசிய பள்ளியில் என்சானி மடானி மக்கள் மடானி கல்வி விழா மற்றும் திறன் பயிற்சி கல்லூரி திட்டத்தை தொடங்கி வைத்த பின்னர் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் ஃபட்லினா அவ்வாறு குறிப்பிட்டார். திறன்மிக்க பணியாளர்களுக்கான விசா எண்ணிக்கையை உயர்த்த ஜெர்மனி ஒப்புதல். இந்தியாவை சேர்ந்த திறன்மிக்க பணியாளர்களுக்கான விசா எண்ணிக்கை ஆண்டொன்றுக்கு 90,000 உயர்த்த ஜெர்மனி ஒப்புதல் தெரிவித்துள்ளது. தற்போது 20,000 இருக்கும் அந்த எண்ணிக்கையை உயர்த்துவதன் மூலம் இந்திய குடிமக்கள் பலனடைவார்கள் என்று இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார். புதுடெல்லியில் நடைபெற்ற இந்தியா ஜெர்மனி இடையிலான 7வது உச்சநிலை மாநாட்டில் இம்முடிவு எடுக்கப்பட்டதாக திரு நரேந்திர மோடி கூறினார். மேலும் இம்மாநாட்டில் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதோடு ஒத்துழைப்புக்கான புதிய துறைகளை அடையாளம் காண்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். இந்திய கடற்படைக்கு 6 அதிநவீன நீர்மூழ்கி கப்பல்கள் கொள்முதல் செய்வதற்கான ஒப்பந்த விவகாரமும் கலந்துரையாடப்பட்டதாக கூறப்படுகிறது.
கலந்துரையாடலுக்கு பின்னர் இரு நாடுகளுக்கும் இடையேயான 18 ஒப்பந்தங்கள் மற்றும் ஆவணங்கள் கையொப்பமிடப்பட்டு பரிமாறிக்கொள்ளப்பட்டன. இம்மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு 2 நாட்கள் அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொண்டு ஜெர்மனி பிரதமர் ஓலாஃப் ஷோல்ஸ் கடந்த வியாழக்கிழமை இந்தியா சென்றிருந்தார்.